நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். லாஸ்ட் வீடியோல சிவபெருமானோட 11 வாரிசுகளை பத்தி பார்த்தோம். அதுல ஒருத்தர் மட்டும் விடுபட்டிருந்தார்னு நிறைய பேர் கமெண்ட்ல சொல்லிருந்தீங்க. அவர் தான் சுடலை மாடன். பார்வதிக்கு எப்படி மகனா பிறந்தாரு, சிவனுக்கு மகனா பிறந்து ஏன் சுடுகாட்டு பிணங்களை உணவா சாப்பிட்டாரு, என்னெல்லாம் செஞ்சிருக்காருன்னு சுடலை மாடன் பத்தின பல மர்மங்கள் நிறைந்த வரலாற்று கதையை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. எவ்வளவோ கடவுளோட வரலாறை தேடி தேடி தெரிஞ்சுக்கிறோம், நம்ம தமிழ் மண் சாமிகளோட வரலாற்றையும் தெரிஞ்சுக்கலாமே. நீங்க நம்ம சேனல் வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் செட் பண்ணிக்கோங்க. அப்பதான் நெக்ஸ்ட் வீடியோஸ்க்கெல்லாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் கிடைக்கும். இப்ப வாங்க வீடியோக்குள்ள போலாம். சுடலை மாடனோட பிறப்பை பத்தி ரெண்டு விதமான கதைகள் சொல்றாங்க. ஒரு கதையில பார்வதி தன்னோட மகன்கள் தன்னை விட்டு நீங்கின பிறகு தனக்கு இன்னொரு மகன் வேணும்னு ஈசன் கிட்ட தவம் இருந்து 1000 தூண் கொண்ட மாடத்தின் தூண் விளக்கின் சுடரொளியில பிறந்ததால சுடலை மாடன்னு சொல்றாங்க. இன்னொரு கதை என்னன்னா, இந்த உலகத்துல உள்ள எல்லா ஜீவராசிகளுக்கும் அவங்க கர்ம பலன்படி உணவளிக்கிறது சிவபெருமான். ஒரு நாள் சிவன் கைலாயத்தை விட்டு பூலோகத்துக்கு உணவளிக்க போறேன்னு பார்வதி கிட்ட சொல்லிட்டு புறப்படுறாரு. ஈ எறும்பு முதல் யானை வரைக்கும் எல்லா உயிர்களுக்கும் எப்படி சிவனால குறை இல்லாம படி இழக்க முடியுதுன்னு பார்வதி தேவிக்கு சந்தேகம் வருது. சிவனை சோதிக்க விரும்பின பார்வதி பூமியில இருந்து ஒரு எறும்ப புடிச்சு காற்று கூட நுழைய முடியாத குமிழ்குள்ள போட்டு அடைச்சு வச்சிடுவாங்க. சிவன் கைலாயத்துக்கு வந்ததும் அவருக்கு செய்ய வேண்டிய பணிவிடைகளை முடிச்சிட்டு சிவன் கிட்ட கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாங்க. அது எப்படி எல்லா உயிர்களுக்கும் உங்களால படி இழக்க முடியுது, ஒரு ஜீவராசி கூட விடுபடலையான்னு கேக்குறாங்க. பிறவி பலன்படி எல்லா ஜீவராசிகளுக்கும் எவ்வளவு உணவு வழங்க முடியுமோ அதை நான் கவனமா கொடுத்துருக்கேன், எந்த உயிரினமும் விடுபடலைன்னு சிவபெருமான் சொல்றாரு. நீங்க சொல்றது தப்பு, இந்த உயிரினத்துக்கு நீங்க உணவளிக்கலன்னு சொல்லிட்டு குமிழ திறந்து எறும்பு எடுத்து காட்டுறாங்க. அந்த எறும்போட வாயிலையும் ஒரு அரிசி பருக்க இருந்திருக்கு. ஈசனையே சோதிக்க நினைச்சிட்டோமேனு தன்னோட தப்ப உணர்ந்து மன்னிப்பு கேக்குறாங்க பார்வதி. கடும் கோபத்துல இருந்த சிவன் பார்வதிக்கு சாபம் கொடுக்கறாரு. என்னையே சோதிச்சு பாத்தீல்ல, நீ காட்டு பேச்சியா போயிடுவ, சாதாரண பேச்சியா இல்லாம சுடுகாட்டு பேயா மாறிடுவேன்னு கடுமையான சாபத்தை கொடுத்துருவாரு. பார்வதியும் அழுது புலம்பி எனக்கு இந்த சாபம் எப்போ தீரும்னு கேக்குறாங்க. மயானத்துல நின்னு என்ன நோக்கி தவம் இருந்து ஒரு மகனை நீ எப்ப பெற்றெடுக்கிறியோ அப்ப உன்னோட சாபம் நீங்கி நீ உன் மகனோட கைலாயத்துக்கு வரலான்னு சிவன் சாப விமோச்சனம் அளிக்கிறாரு. சிவனோட கோபத்துக்கு ஆளாகி பூலோகத்துக்கு வந்த பார்வதி மயானத்துல 5 புலன்களையும் அடக்கி ஈசனை நோக்கி கடுமையான தவம் இருக்கிறாங்க. அப்போ சிவபெருமான் தோன்றி என்ன வரம் வேணும்னு கேக்குறாரு. பார்வதி எனக்கு ஒரு குழந்தை வேணும்னு கேக்குறாங்க. இந்த மயான பூமியில எரிஞ்சிட்டு இருக்க பிணத்தோட சுடர தூண்டிவிட்டு முந்தானை ஏந்தி என்ன நினைச்சு வேண்டுனா குழந்தை கிடைக்கும்னு சொல்றாரு ஈசன். பார்வதியும் அப்படியே செய்யறாங்க. நெருப்பு சுடரிலிருந்து விழுந்த முத்துக்களை ஒன்னா சேர்த்து ஒரு குழந்தைய உருவாக்க நினைக்கிறாங்க. ஆனா சதை பிண்டத்துக்கு உயிர் மட்டும்தான் இருக்கு, உருவம் இல்ல, எந்த உறுப்புகளும் இல்ல. பார்வதி அந்த பிண்டத்தை பார்த்து அழுது புலம்புறாங்க. பிள்ளை வரம் கேட்ட எனக்கு இப்படி ஒரு முண்டத்தை தந்துட்டீங்களே, இது நியாயமானு ஈசன் அவரோட அருளால அந்த பிண்டத்திலிருந்து அழகான ஆண் குழந்தைய உருவாக்குவாரு. மயான பிணச்சுடரிலிருந்து உருவானதால சுடலைன்னு பேர் வைக்கிறாங்க. அழகான ஆண் குழந்தைய பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்ட பார்வதி மயானத்திலேயே அந்த குழந்தைக்கு அமுதூட்டி குழந்தையோட கைலாயத்துக்கு போறாங்க. கைலாயத்துக்கு வந்த சுடலையோட வளர்ச்சி ஒவ்வொரு நாளும் அதிகமாகிட்டே போயிருக்கு. பார்வதி குழந்தைக்கு அமுதூட்டி தூங்க வச்சுட்டு போறாங்க. அப்படியும் சுடலைக்கு பசியே அடங்கல. அந்த அம்மாவால நம்மளோட பசிய போக்க முடியாது, என்ன பண்ணலாம்னு யோசிச்சுட்டு இருந்திருக்காரு. சுடுகாட்டுல பிணம் எறிகிற வாடை வந்திருக்கு. நடு ஜாமத்துல முழிச்சு யாருக்கும் தெரியாம மயானத்துக்கு போய் அங்க இருந்த பிணங்களை வேணுங்கிற அளவுக்கு சாப்பிட்டு அங்க இருந்த பேய்களுக்கும் கொடுத்துட்டு பேயோடு பேயாக பேச்சு மகன் சுடலை விளையாடிட்டு மறுபடியும் கைலாயத்துக்கு வந்து ஒன்னும் தெரியாத குழந்தை மாதிரி படுத்துக்குவாராம். பொழுது விடிஞ்சதும் பார்வதி சுடலைய போய் பாக்குறாங்க. வாயெல்லாம் ஒரே ரத்தமும் பிண வாடையுமா வீசி இருக்கு. பயந்து போய் சிவன் கிட்ட இந்த விஷயத்த சொல்றாங்க. குழந்தை வரம் கேட்டா எனக்கு பிணத்தை திங்கிற பேய குழந்தையா கொடுத்துட்டீங்களேன்னு சொல்லி அழுகுறாங்க. பிணத்து திங்கிற இந்த குழந்தை கைலாயத்துக்கு சரிப்பட்டு வரமாட்டான், உடனே இந்த குழந்தைய பூலோகத்துக்கு அனுப்பிடலான்னு முடிவெடுக்கிறாங்க. சிவன் செய்யற ஒவ்வொரு விஷயத்திலயும் ஒரு காரணம் இருக்குங்கிறத பார்வதி புரிஞ்சுக்கல. சிவன் சுடலைய கூப்பிட்டு மயானத்துல பிறந்ததால அந்த மாயாண்டி சுடலை, பேய்களுக்கெல்லாம் அதிபதி நீதான்ப்பா, உனக்கு பூலோகத்துல நிறைய வேலை இருக்கு, அதனால நீ கைலாயத்தை விட்டு புறப்படுன்னு சொல்றாரு. நீங்களே சொன்னதுக்கு அப்புறம் உங்களோட பேச்ச நான் தட்ட மாட்டேன், சரி அங்க போய் நான் என்ன பண்றது,
எங்க தங்குறது, யார் கூட இருக்குதுன்னு கேக்குறாரு சுடலை. இப்படியே நான் போனா என்னை யாரும் மதிக்க மாட்டாங்களேன்னு சொல்றாரு. நீ பூமிக்கு போனதும் உன்னை நானே வழி நடத்துவேன், உனக்கு தேவையான உணவை இடுகாட்டுல இருந்து நீ சாப்பிட்டுக்கலாம், அது மட்டும் இல்லாம உனக்கு கொடை விழா நடத்தி உனக்கு படையல் வைப்பாங்கன்னு சொல்றாரு சிவன். பூமிக்கு போனதும் அவங்க படையல் போடுறது இருக்கட்டும், எனக்கு இங்கேயே இப்பவே நீங்க கொடை கொடுங்கன்னு ஈசன் கிட்ட கேக்குறாரு சுடலை. எட்டாத பரன் போட்டு அதுல எட்டு அடுக்குல எனக்கு படையல் வேணும், ஒரு பரன்ல கோட்டை புழுங்கல் அரிசி சோறும், ஒரு பரன்ல ஆடுகளும், ஒரு பரன் ஃபுல்லா எருமைகளும், இன்னொரு பரன்ல பன்றிகளுமா எனக்கு உயிர் பலி வேணும்னு கேக்குறாரு. இதை கேட்டதும் கைலாயமே அதிர்ச்சியாகி சுத்த சைவ கோட்டையான கைலாயத்துல அசைவ படையலாம், அதுவும் ஈசன் கிட்டேயே இப்படி கேட்டுட்டானேன்னு தேவர்கள் எல்லாம் ஷாக் ஆகி நிக்கிறாங்க. பார்வதி அதிர்ச்சியில உறைஞ்சு போய் நிக்கிறாங்க. சிவனும் வேற பலி இல்லாம ஆடு மாடு எருமைன்னு சுடலை கேட்ட எல்லா உயிர்களையும் பலி கொடுத்து படையல் போடுறாரு. அந்த படையல சாப்பிட்டு முடிச்சுட்டு சுடலை கிளம்பிடுவாருன்னு பார்த்தா ஈசன் கிட்ட போய் எனக்கு வரம் கொடுத்தாதான் நான் இந்த இடத்த விட்டு கிளம்புவேன்னு சொல்றாரு. ஈசனும் சில வரங்களை சுடலைக்கு கொடுக்கறாரு. அது என்னன்னா, பேய்களை எல்லாம் நீ அடக்கி ஆளுவ, மயான சாம்பலை கையில எடுத்தா தீராத நோய்களையும் நீ தீத்து வைப்பன்னு சொல்றாரு. உடனே சுடலை, நல்லது மட்டும் செஞ்சா பத்தாது, கெட்டவங்களும் துஷ்ட காரியம் செய்யறவங்களும் நினைச்சி தேரை உடைச்சு அங்க இருந்த ஒரு மனுஷனோட தலையை பிச்சு வீசி பகவதி அம்மனோட கவனத்தை ஈர்க்கிறாரு. சுடலை நேரா அம்மனோட கோட்டைக்குள்ள வந்து பயங்கரமான சேட்டை செஞ்சு அட்டகாசம் பண்ணிட்டு இருந்திருக்காரு. அப்போ பகவதி அம்மன் அந்த இடத்துக்கு வந்து, யார்டா நீ, ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்க, எங்க இருந்து வந்திருக்கேன்னு கேக்குறாங்க. காளை உருவத்துல போய் தான் பகவதி அம்மனோட தேரை அடிச்சு உடப்பார். நம்மள இந்த உருவத்தோட பார்த்தா அம்மாவுக்கு கோவம் இன்னும் அதிகமா தான் ஆகும்னு 7 வயசு சிறுவன் மாதிரி உருவம் எடுத்து பகவதி அம்மன் கிட்ட போய், நான் சிவன் பார்வதியோட மகன், என்ன சிவன் தான் பூமிக்கு அனுப்பி வச்சார்னு நடந்த விஷயத்த சொல்றாரு. எனக்கு இங்கே ஆதரவா யாருமே இல்ல, நான் எங்க போவேன், எனக்கு தங்குறதுக்கு ஒரு இடம் கொடுங்கன்னு கேக்குறாரு. பார்வதிக்கு மான்னா இந்த பகவதிக்கும் நான் மகன் தானே, ஓம் கூடையே இருக்க அம்மான்னு சுடலை பகவதி அம்மன் கிட்டே கேக்குறாரு. அம்மனும், இறக்கப்பட்டு நீ இங்கேயே இரு, என்னோட இடது பக்கத்துல 7 அண்டா தருவிய தங்க புதையல் இருக்கு, அதை யாரும் திருடிட்டு போகாம பாத்துக்கோ, உனக்கு நான் உணவளிக்கிறேன்னு சொல்றாங்க. சுடலை அந்த பூஜைகளை வாங்கிக்கிட்டு அந்த திரவியங்களை திருடர்கள் திருடிட்டு போகாம பத்திரமா பாதுகாத்து வராரு. இப்படியே கொஞ்ச நாள் போயிட்டு இருக்கு. பகவதி அம்மன் கோவிலுக்கு வரவங்கல யாராச்சும் கெட்டவங்க துஷ்டர்கள் வந்தா அவங்களையும் சுடலை அடிச்சு சாப்பிட ஆரம்பிச்சிட்டாராம். இதை தெரிஞ்சுக்கிட்ட பகவதி அம்மன், நீ ஒரு காவல் தெய்வம், நீ ஏன் இப்படி செய்யலாமான்னு கேக்குறாங்க. சுடலை எதுக்கு, அம்மா எனக்கும் எல்லா நீதி நேர்மையும் தெரியும், நீங்க கொடுக்கற உப்பெல்லாம் சாதமும் தேங்காயும் சாப்பிட்டு எனக்கு பசி இடங்கல, அதனாலதான் இப்படி பண்ண, நல்லவங்கள பார்த்தா எனக்கு குழந்தைகள் மாதிரிதான் தெரியுறாங்க, ஆனா கெட்டவங்க என் கண்ணில் பட்டா அவங்கள அடிச்சு சாப்பிடணும் தான் தோணுது, என்னை இப்படி படைச்சிட்டாங்களே நான் என்ன பண்றதுன்னு கேக்குறாரு. வெள்ளிக்கிழமையும் செவ்வாய்க்கிழமையும் எனக்கு அசைவ படையல் போட சொல்லுங்க, தேர் புறப்படுறதுக்கு முன்னாடி எனக்கு ரத்த காவு கொடுங்க, யாரையும் நான் தொந்தரவு செய்ய மாட்டேன்னு சொல்றாரு சுடலை. இதை கேட்டதும் பகவதி அம்மனுக்கு கோபம் வந்து, இது சைவ முறைப்படி நடக்கிற கோவில், இங்க வந்து நீ ரத்த காவு கேக்குறதெல்லாம் சரியில்லை, உடனே இந்த இடத்த விட்டு கிளம்பிடுன்னு சொல்றாங்க. இந்த அம்மா கிட்ட அடங்கி போனாதான் நம்ம நினைச்சது நடக்கும்னு, நான் கேக்குறத நீங்க கொடுக்கலனாலும் பரவாயில்ல, வெள்ளிக்கிழமையிலும் செவ்வாய்க்கிழமையிலையும் எனக்கு விடுமுறை வேணும், அப்போ நான் மயான வேட்டைக்கு போய் என்னோட பசியை தீர்த்துக்கிறேன்னு சொல்றாரு. அம்மனும் சரின்னு சொல்றாங்க. இப்படியே பல வருஷங்கள் போகுது. அப்போ மலையாளத்துல 1008 புலையன்மார்கள்ங்கிற மாந்திரிகர்கள் வாழ்ந்து வந்திருக்காங்க. அதுல காளி புலையன்கிற மாந்திரிகன் ரொம்ப சக்தி வாய்ந்தவனா இருந்திருக்கான். அவனுக்கு கடவுளோட அருளால ஒரு பெண் குழந்தை பிறக்கிறா. அந்த பெண் குழந்தைக்கு மாவிசக்கின்னு பேர் வைக்கிறாங்க. ரொம்ப அழகான அந்த பெண் குழந்தை பருவம் அடைஞ்சதும் தலையிலேந்து கால் வர தன்னோட பொண்ணுக்கு நகைகள் போட்டு பார்க்கணும்னு ஆசைப்படுறான் காளி புலையன். அதுக்கு என்ன பண்றானா, பகவதி அம்மன் கிட்ட இருக்க புதையல திருடிட்டு வந்துடுறான் சுடலை வேட்டைக்கு போன நேரத்துல. திரும்பி வந்த சுடலை ரொம்ப கோபமாகி அந்த மாந்திரிகன் வீட்டுக்கு போறாரு. அங்க நகைகளை எல்லாம் மாந்திரிகன் தன்னோட மகள் இசக்கிக்கு போட்டு விட்டானா. என் மகளை திருமணம் செய்யறவனுக்கு தான் இந்த நகையெல்லாம் சொந்தம்னு சொல்லிடுவான். பகவதி அம்மனோட நகைகளை மீட்க காளிப்புளையனோட மகள் இசக்கியை திருமணம் செஞ்சுக்கிட்டான்னு சிலர் சொல்றாங்க. இன்னும் சிலர் என்ன சொல்றாங்கன்னா, மாவிசக்கியோட தந்தையான காளிப்புளையன் மாவிசக்கி கர்ப்பமா இருக்கும் போது சுடலை கிட்ட இருந்து தப்பிக்க தன்னோட மகளையே பலி கொடுத்ததாகவும் சொல்றாங்க. சுடலை மாடனை எப்படியோ தன்னோட மந்திர சக்தியால கைது பண்ணி கட்டி போட்டுருவான் காளிப்புளையன். பகவதி அம்மன் கோவில் தங்க நகையெல்லாம் நம்மளே கொள்ளையடிக்கலாம்னு முடிவு பண்றான்.
ரொம்ப கோபமான சுடலை அவனை கொண்டு அவன் கொள்ளையடிச்சிட்டு போன தங்க புதையலையும் மீட்டு பகவதி அம்மன் கிட்டயே ஒப்படைக்கிறாரு. இப்ப புரிஞ்சுதான் உங்க மானோட சக்தியை பத்தின்னு பகவதி அம்மன் கிட்ட சொல்றாரு. பகவதி அம்மனும் ஒன்றோட கோபத்தை குறைச்சி மத்தவங்களுக்கு வரம் கொடுக்கற தெய்வமா மாறுவேன்னு ஆசீர்வாதம் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் கோட்டக்கரையை விட்டு புறப்பட்டு குற்றாலம் வந்து திருக்குற்றாலநாதரையும் அங்க இருக்க அம்மனையும் வழிபட்டு குற்றால பதியில அருள் தெய்வமா மாறினதா சொல்றாங்க. சுடலை மாடனோட மனைவி சுடலை மாடத்தி தான் பலவிதமான கிராமத்து கதைகள்லையும் சொல்லிட்டு இருக்காங்க. சுடலை மாடன் யாரு திருமணம் செஞ்சுக்கிட்டாருன்னு உங்களுக்கு தெரிஞ்ச தகவல்களை கமெண்ட்ல சொல்லுங்க, நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம். இந்த சுடலை மாடனை தான் கிராம தெய்வமாக தமிழ்நாட்டோட தென் மாவட்டங்களான திருநெல்வேலி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி மாவட்டங்களை குலதெய்வமா வழிபடுறாங்க. சுடலை மாடன் மேல ஒரு விதமான பயம் கலந்த பக்தி அந்த பகுதி மக்களுக்கு ரொம்ப அதிகமாவே இருக்கு. தப்பா நடந்துகிட்டா சுடலை மாடன் தண்டிப்பாருன்னு நம்புறாங்க. சுடலை மாடனுக்கு உருவம் கிடையாது, மாடம் போன்று அமைச்சு அதுல சுடலை மாடனோட உருவத்தை வரைஞ்சுதான் வழிபட்டுட்டு வருவாங்க. இவருக்கு நடுஜாம படைப்புங்கிறது ரொம்ப விசேஷமானது. அசைவம் கலந்த உணவு அர்த்தஜாம பூஜையில படைக்கப்பட்டாலும் முட்டை தேங்காய் கலந்த சாவா பழிங்கிற ஒரு உணவும் இவருக்கு உண்டு. ஜாதி மத பேதமின்றி யார் வேணாலும் பூஜை பண்ணலாமா. சுடலை மாடனை பத்தி உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களையும் உங்க குலதெய்வம் யாருன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்க குலதெய்வம் மாடனா இருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் செட் பண்ணிக்கோங்க. அப்பதான் நெக்ஸ்ட் வீடியோஸ்க்கெல்லாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் கிடைக்கும். நன்றி, வணக்கம்.